அப்பா நீ மூணு மேஜிக் பண்ணாரு, மூணு மேஜிக் நீ நம்ம சொல்லி தர சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ஸ்பூன் மேஜிக் பண்றேன்னா? என் கையில ஒரே ஒரு ஃபோக் ஸ்பூன் தானா இருக்கு? ஃபோக் ஸ்பூன் தான் இருக்கு. சோ இந்த ஃபோக் ஸ்பூனை வந்து எடுத்துக்கறேன். இந்த ஃபோக் ஸ்பூனை நான் அப்படியே ஸ்லோவா உள்ள இன்செர்ட் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வரேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஸ்பூனா மாறிடுது. ஃபோக் ஸ்பூன் எப்படி பண்ண நார்மல் ஸ்பூனா மாறுச்சு? இதுல ஃபோக் ஸ்பூனா இருக்கிறது தான் ஒரிஜினல். நார்மல் ஸ்பூனா இருக்கிறது வந்து கிமிக். இதோட ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். அதை ஃபோக் ஸ்பூன்ல சுருவிட்டா நார்மல் ஸ்பூனா மாறிடும். செகண்ட் மேஜிக் எதுவும் மறைக்கிறேன்னா? ஏண்டா ஒரு பிளாஸ்டிக் சிகரெட் இருக்கா? இப்போ இதை என்னோட கையில வச்சு அழுத்துறப்பறம் அப்படியே ஸ்லோவா உள்ள போயிட்டு கடைசியில அந்த சிகரெட்டை காணாம போயிடுது. ஒரு பிளாஸ்டிக் சிகரெட் மேல மூடி வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எலாஸ்டிக்ல இருக்கனால இது ஹூக் இருக்கும். அதை டிஷர்ட் குள்ள மாட்டிட்டீங்கன்னா கையில அழுத்துறப்ப அந்த எலாஸ்டிக் வழியா சிகரெட் உள்ள போயிடும். என்கிட்ட ஒரு டபுள் சைடட் கார்டு இருக்கா? இப்போ இதில் ஒரு பேனா வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆகும். எடுத்தோடனே அந்த ஹோல் க்ளோஸ் ஆயிரும் போகிறேன். ஸோ உள்ளே போது வெளியே வரப்போ ஹோல் க்ளோஸ் ஆயிரும். இந்த கார்டோட ஹோலில் எலாஸ்டிக் ஒட்டியிருப்பாங்க. இழுத்துட்டு விடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அப்பா நீ மூணு மேஜிக் பண்ணார், மூணு மேஜிக் சொல்லி தந்துட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் மேஜிக் எதோ செய்யாதத செய்றேன்னா? ஏண்டா ஒரு இரும்பு ஃப்ரேம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா? ஆ, ஸ்கொயர் ஷேப்ல இரும்பு இருக்கு. இந்த ஸ்கொயர் ஷேப்பை எடுத்து சின்ன ஒரு ஷேக் பண்ணா அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரவுண்ட் ஷேப்ல மாறிடும். திரும்ப எடுத்து சின்ன ஒரு ஷேக் பண்ணா அப்படினா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல மாறிடும். எப்படி பா ஸ்கொயர் ரவுண்டா மாறுஞ்சி? இது ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் ஃப்ரேம். இது ரெண்டு சைடும் இப்படி பெண்ட் பண்ணனா ரவுண்ட் ஷேப்ல மாறிடும். ஆப்போசிட் சைடுல பெண்ட் பண்ணனா ஸ்கொயர் டைப் மாறிடும். பா செகண்ட் மேஜிக் எது பெரிய சைஸ்ல கார்டு வச்சு பண்றேன்னா? ஏண்டா ஒரு பெரிய குயின் கார்டு இருக்கா? கார்டு என்ன போய் இவ்ளோ பெருசா இருக்கு? இந்த குயின் கார்டை நான் நாலா மடக்கிறேன். இதோட கார்னர் இருக்குல்லையா, அந்த கார்னரை நான் ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். சோ オリジナル கட் பண்ணிட்டு இத கசக்கி தூக்கி போட்டு ஸோ இதை திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சென்டரில் கட் ஆகாமல் ஒரிஜினலாக அந்த குயின் எப்படி இருந்ததோ அதே மாதிரி. எப்படி இப்போ கார்டில் இருக்க சென்டர் ஓட்டை காணும்? இந்த கார்டோட பேக் சைடில் ஃபேக்காக ஒரு பாக்கெட் இருக்கும். நம்ம மடக்கிறப்ப அந்த ஃபேக்கான பாக்கெட்டை கிழிச்சுனா ஒரிஜினல் கார்டு வந்து கிழியாது. தேர்ட் மேஜிக், ஏண்ட ஒரு கலர்ஃபுல்லான கர்ச்சீஃப் இருக்கா? இந்த கர்ச்சீஃபை வந்து நான் டேபிளில் வச்சிடறேன். இது மேலே வந்து ரெண்டு சாக் பீஸ் வந்து வச்சிடறேன். இப்போ இந்த கர்ச்சீஃபை பிடிச்சி இப்படி உதறேன் அப்படின்னா அந்த சாக் பீஸ் வந்து காணாமல் போயிடும். கர்ச்சீஃப்லையும் இல்லை, டேபிள்லையும் இல்லை. இந்த மேஜிக் கண்டிப்பாக நீ சொல்லி தரணும், சொல்லி தாப்பா. இதில் ரெட்டை கர்ச்சீஃப் இருக்கும், சென்டரில் ஹோல் இருக்கும். சென்டரில் சாக் பீஸ் வச்சு தூக்குறப்ப சாக் பீஸ் கர்ச்சீஃப்குள்ளே போயிடும். அப்பா நீ மூணு மேஜிக் பண்ணாரு, கடைசில நான் உன சொன்னதுக்கு அம்மா முறைச்சாங்க பாருங்க. பா ஃபர்ஸ்ட் மேஜிக், ஏண்டா ஒரு பாட்டில் ஒரு ரோப் இருக்கு. அந்த பாட்டிலுக்குள்ள ரோப் இன்செர்ட் பண்ணிட்டு கை எடுத்தனா பாட்டில் கீழே விழுதா? ஆமா. இப்போ இந்த பாட்டில தலையில கவுத்தனா இந்த ரோப் வந்து அந்த இடத்துல நிற்கும். இப்போ இந்த ரோப்பை பிடிச்சேன் அப்படின்னா பாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம அந்த இடத்துல நிற்கும். இப்படிப்பா நார்மலா இந்த பாட்டில ரோப்பை விட்டு சாச்சனா பாட்டில் கீழே விழுந்துரும். இதுவே இந்த சின்ன குண்ட பாட்டிலுக்குள்ள போட்டு ரோப்பை இன்செர்ட் பண்ணி தலையில கவுத்தனா அந்த குண்டு வந்து லாக் பண்ணிக்கும். செகண்ட் மேஜிக், ஏண்டா ஒரு ரோஸ் இருக்கா? காணோம். ரோஸ் வேணும்னா நம்மகிட்ட இங்கே ஒரு கர்ச்சீஃப் இருக்கு. இந்த கர்ச்சீஃபை வந்து நான் ஃபுல்லாக கைக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிட்டு நான் ஒரு ப்ளோ பண்ணுறேன். இப்போ நான் மேலே வச்சேன் அப்படின்னா நமக்கு ரோஸ் வந்துடும். எப்படிப்பா? இந்த கர்ச்சீஃப் கீழே ஃபேக் ரோஸ் இருக்கும். இந்த கர்ச்சீஃபை ரோஸ்க்குள்ளே ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிட்டா அடியில் மேக்னெட் இருக்கனால மேலே காம்பில் ஒட்டிக்கும். தேர்ட் மேஜிக், ஏண்டா ஒரு நார்மலான டைஸ் இருக்கா? ஆ, டைஸ் இருக்கு. இப்போ அந்த டைஸ் இருக்கு இல்லையா, அந்த டைஸ் எடுத்து நான் என்னோட கையில டாப் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைஸ் பிளாட்டா சப்பையா மாறிடும். பா, டைஸ் சப்பையாக்குன மாதிரி அம்மோட ஹிட்லி கல்லு மாதிரி இருக்கு. இதையும் சப்பையா கொடுப்பா. என்னது அப்பா நீ மூணு மேஜிக் பண்ணாரு, கடைசில நான் உன கேட்ட மறந்தாரு. பா ஃபர்ஸ்ட் மேஜிக், ஒரு கிளாஸ்ல தண்ணி, ஒரு காலி கிளாஸ் இருக்கா? இருக்கு. இப்போ இந்த கிளாஸ்ல நான் தண்ணி வந்து அப்படியே கொஞ்சமா ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இந்த கிளாஸை வச்சுட்டு இந்த கிளாஸை நான் சின்னதாக ஷேக் பண்ணி ஒரு ஸ்னாப் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸை நான் கமுக்குறேன். தண்ணி ஒரு சொட்டு கூட வராது. எங்கப்பா? இதுக்கு ஸ்லஷ் பவுடர்னு ஒன்று தேவை. அதை கண்ணாடி கிளாஸில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொட்டி தண்ணி ஊற்றிட்டா இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் நேரத்தில் அது கட்டியாக மாறிடும். சில்வர் கிளாஸ்னால் தெரியாது, கண்ணாடி கிளாஸாக இருக்கனால தெரியுது. ஏண்டா ஒரு பெரிய டைஸ் இருக்கா? இருக்கு. இந்த பெரிய டைஸை என்னோட லெஃப்ட் ஹேண்டில் போட்டு என்கிட்ட ஒரு பேனாக இருக்குது. இது மேலே ஒரு டேப் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த பெரிய டைஸ் குட்டி டைஸாக மாறிடும். டைஸ் பின்னாடி சின்ன டைஸ் போடுற மாதிரி இடம் இருக்கும். கையில் சாய்க்கிறப்ப சின்ன டைஸ் கைக்குள்ள போயிடும். என்கிட்ட ஒரு சில்வர் காயின் இருக்கா? இருக்கு. இந்த சில்வர் காயின் எடுத்து ஒரு ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா கோல்டு காயினாக மாறிடும். இதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க எல்லா காசையும் கோல்டாக மாற்றிட்டா நீ பணக்காரன் ஆயிருவல்லப்பா.
அப்ப நீ மூணு மேஜிக் பண்ணாரு கடைசில தான் பல்பே. ஓ ஃபர்ஸ்ட் மேஜிக். என்கிட்ட ஒரே ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்கா? ஆ ஒரே ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்கு. இப்போ இந்த ஒரு மேஜிக் ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிடும். திரும்ப இந்த ஸ்டிக் இங்க வைக்கிறேன். திரும்ப நான் ஷேக் பண்றப்ப இன்னொன்னா ஸ்ப்ளிட் ஆயிடும். எப்படி போ ஒரு ஸ்டிக் மூணு ஸ்டிக்கா மறந்துச்சு? இது வந்து ஒரு ஃபேக்கான மேஜிக் ஸ்டிக். பின்னாடி ஓபன் இருக்கும். இதுக்குள்ள இன்னொரு ஸ்டிக் வச்சுக்கலாம். அத ஓபன் பண்ணி இன்னொரு ஸ்டிக் வச்சுக்கலாம். ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் மேஜிக் ஸ்பாஞ்ச் பால் வச்சு பண்றேன்னா? ஏன்டா ஒரு ஸ்பாஞ்ச் பால் இருக்கா? ஆ ஸ்பாஞ்ச் பால் தான் இருக்கு. இந்த ஸ்பாஞ்ச் பால் வந்து என்னோட கையில வைக்கிறேன். கையில வச்சுட்டு என்னோட கைக்குள்ள ஃபுல்லா இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் பண்ணி ஒரு ஸ்னாப் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கியூபா மாறிடும். அது எப்படி பால் கியூபா மாறும்? இந்த கியூபுக்கு பின் சைடு ஒரு ஹோல் இருக்கும். இப்படி திருப்புனீங்கன்னா பால் மாதிரி மாறிடும். திரும்ப நார்மலா திருப்புறப்ப கியூபாவே மாறிடும். என் ரெண்டு கையும் வந்து எம்டியா இருக்கு. எம்டியான கார்டு வந்து வச்சிருக்கனா? ஆ கையில வேற கார்டு மட்டும் தான் இருக்கு. இந்த எம்டியான கார்டு வந்து எடுத்துக்கறேன். எடுத்து என்னோட கையில ஸ்வைப் பண்ணா அப்படினா இன்ஸ்டன்ட்டா காயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பா சின்ன கார்ல சின்ன காயின் எடுத்த மாதிரி உன்னால இந்த பெரிய கார்டு வச்சு பெரிய காயின் எடுக்க முடியுமா? அப்ப நீ மூணு மேஜிக் பண்ணாரு கடைசில நான் ஒரு சம்ம பண்ணி விட்டேன். பா ஃபர்ஸ்ட் மேஜிக் பாக்ஸ் வச்சு பண்றேன்னா? ஏன்டா ஒரு எம்டியான பாக்ஸ் இருக்கா? ஆ பாக்ஸ் எம்டி. சோ இந்த எம்டியான கியூப்க்குள்ள என்கிட்ட ஒரு கர்சீஃப் இருக்கு. இந்த கர்சீஃபை இந்த கியூப்க்குள்ள வந்து இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் பண்ணிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்னாப் பண்ணி ஓபன் பண்ணனா இந்த கர்சீஃப் காணாம போயிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கியூப் இருக்கு. எப்படி இப்ப கர்சீஃப் காணாம போய் கியூப் வந்தது? இந்த கியூப்ல ஒரு சீக்ரெட்டான டோர் இருக்கும். இதுக்குள்ள கர்சீஃப் இருக்கும். இது மேல மூடி இருக்கனால அந்த கர்சீஃப் தெரியாத மாதிரி நமக்கு கியூப் மாதிரி இருக்கு. பா செகண்ட் மேஜிக் ரோப் வச்சு பண்றேனா? என்கிட்ட ஒரு பாக்ஸ்க்குள்ள ரோப் இந்தாண்ட போய் அந்தாண்ட வந்திருக்கா? ஆ ஒரு ரோப் தான் இருக்கு. இந்த முழு ரோப்பை என்கிட்ட ஒரு சுத்தி இருக்கு. இதை சுத்திய வச்சு நான் ஒரு டாப் பண்ணேன் அப்படின்னா இந்த ரோப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா கட்டா இருக்கும். ஸோ திரும்ப இந்த சுத்தி வச்சு ஒரு டாப் பண்ணேன் அப்படின்னா இந்த ரோப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழுசா வந்திருக்கும். உள்ள எதுவுமே கட்டாவில். எப்படி கட்டான ரோப் முழுசா இருந்துச்சு? இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்றப்போ உள்ள டம்மியா ரெண்டு பீஸ் ரோப் இருக்கும். முழு ரோப்பை உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்றப்ப அது வளைஞ்சு இந்த பக்கம் வரனால நமக்கு இல்லூஷன் அப்படி தெரியும். என்கிட்ட ஒரு கார்ல ரெண்டு ஹோல் இருக்கு. ஒரு ஹோல்ல மட்டும் ஒரு கீ லாக்க வந்து மாட்டிருக்கேனா? இப்ப இந்த மேல இருக்கக்கூடிய லாக் ஒரு சின்ன ஷேக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். அப்ப நீ மூணு மேஜிக் பண்ணாரு கடைசில நான் வச்சு செஞ்சு விட்டேன். பா ஃபர்ஸ்ட் மேஜிக். என்கிட்ட ஒரு எம்டி கிளாஸும் ஒரு கேப்பும் இருக்கா? இந்த எம்டியான கேப்ல இந்த கிளாஸ வச்சு கவர் பண்றேன். என் கையில பாத்தீங்கன்னா ஒரு காயின் இருக்கு. இந்த காயின் எடுத்து மேல வச்சு ஒரு டேப் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா இந்த காயின் பாத்தீங்கன்னா கிளாஸ் குள்ள போயிடும். எப்படிப்பா? இந்த மூடிக்குள்ள ஒரு சீக்ரெட்டா காயின் வைக்கிற மாதிரி இருக்கும். கிளாஸ மேல வச்சுட்டு ஷேக் பண்றப்ப அந்த மூடில இருந்து காயின் வெளியே வந்துடும். செகண்ட் மேஜிக். என்கிட்ட அஞ்சு கார்டு இருக்கு. எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கா? இருக்கு. இப்போ இந்த கார்ட்ஸ் 1, 2, 3 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பெருசுல இருந்து சின்ன கார்டா மாறிடும். எப்படிப்பா? சின்ன கார்டுலாம் பெரியக்கு பின்னாடி வச்சிருப்பேன். முன்னாடி கிம்மிக் கார்டு இருக்கும். 1, 2, 3 சொல்றப்ப திருப்பிடுவேன். என்கிட்ட ஒரு பேப்பர் பேக் இருக்கு. உள்ள எதுவுமே இல்லையா? இந்த எம்டியான பேப்பர் பேக்கை நான் என்கிட்ட ஒரு கிளாஸ் வந்து வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல நான் இப்படி சாய்க்கும் போது இந்த பேப்பர் பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா தண்ணி வந்திருக்கும். இந்த பேப்பர் பேக்குள்ள எதுவுமே இல்லை. இந்த பேப்பர்ல இருந்து தண்ணி வர வச்ச மாதிரி இந்த பக்கெட்ல தண்ணி மேஜிக்கால நப்ப முடியுமா?